அப்ப என்ன பண்ணுவீங்க, அதன் மூலமாக ஓரளவுக்கு நன்மைகளை அனுபவிப்பீர்கள். அதான் தெரிஞ்சுக்கீங்க, கிரகமும் கெட்ட கிரகமா இருந்து ராசியும் பயனற்ற ராசியாகி அதுல எந்த பாவம் விழுகிறதோ அந்த பாவத்தில் மிகுந்த பிரச்சனை அனுபவிப்பீங்க. புரியாவில், ஏற்கனவே பயனற்ற ராசி, அதுல உட்கார்ந்து இருக்கிறது கெட்ட கிரகம். புரிய புரியலையா? அப்ப என்ன ஆட்டோமேட்டிக்கா ப்ராப்ளமேட்டிக்கா இருக்கும். இதே கெட்ட ராசியாகி நல்ல கிரகம் உட்கார்ந்துருந்தா கெடுதல் குறைவா இருக்கும். நல்ல ராசியாகி ராசியோட தன்மையை கொண்டு அது நல்ல கிரகம் உட்கார்ந்தா அதன் மூலமாக நல்ல நன்மையை அனுபவிக்கிறீர்கள். ஒரு கிரகமே இல்லைன்னா ராசியுடைய தன்மை என்ன என்ன பஞ்சபூதம் சொல்லுதோ அதை நீட்டா அனுபவிப்பீங்க. போன தடவை வரைக்கும் கிரகம் இருக்கிற வரைக்கும் பண்ண சொல்றோம், இந்த தடவை கிரகமே இல்லைனாலும் ஐயா இது வளர பயனற்ற ராசியாக இருக்கிறது, நெருப்பு ராசியா இருக்கிறது, இதில் எவ்வளவு ஈடுபாடுகள் ஏற்பட்டாலும் எவ்வளவு விஷயங்கள் ஏற்பட்டாலும் நம்ம நன்மை அடைய முடியாது அப்படின்னு கிரகம் இருந்தால் இல்லாட்டியும் இப்ப சொல்லிடலாம். ஆனால் கிரகம் இருந்தால் கிரகத்தை இணைச்சு பார்த்து பலன் சொல்லணும். நல்லவனா கெட்டவனா, இருக்கிற நல்ல இடமா கெட்ட இடமா, நல்ல பாவமா கெட்ட பாவமா, இதெல்லாம் கன்சிடர் பண்ணி தான் நீங்க பலன் சொல்லணும். புரியுதுங்களா? இப்ப கிரகம் இல்லாத இடத்திற்கு ராசியினுடைய பஞ்சபூதத்தன்மை மிக அதிகமான பலன்களை ஏற்படுத்து. புரியுதுங்களா? இதெல்லாத்தையும் கருத்தில் கொண்டு என்ன பண்ணுங்க, அடுத்தடுத்த ஆய்வுகள் மேற்கொள்ளுங்க. ஆய்வுகள் மேற்கொள்ளும் பொழுதுதான் சந்தேகங்கள் வரும். கன்ஃபார்மா ஆய்வு மேற்கொள்ளுதான் வரணும் பார்த்தீங்க, இல்லைன்னா ஜோதிடராக முடியாது. வாழ்க்கை.